அனைவர் வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜாஸ்மின் பீவ்லா ரூபி. நான் வந்து விருதுநகர் மாவட்டம் வத்திராயத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்துலேருந்து வர்றேன். என்னுடைய கணவர் வந்து இப்போ ரீசெண்டாக கொரோனாவில் இறந்துட்டாரு. இப்போ ஜாப் தேடுற இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் வேலையிலே சேர்ந்தாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஎட் எம்ஃபில் தமிழ் முடிச்சிருக்கேன். நான் செந்தமிழ் கல்லூரி, மதுரையில் இருக்க செந்தமிழ் கல்லூரியில் நான் படிச்சிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 6th, 7th, 12th வரைக்கும் நான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னேர் இல்லாத தமிழ். தலைப்பு என்னன்னா தன்னேர் இல்லாத தமிழ். இந்த பாடலோட இந்த பாடல் எதில் இருக்குது அப்படின்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள் அப்படின்ற நூலில் இருக்குது. இப்போ தண்டி அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம்னா தண்டியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு வந்து நம்மளுடைய தண்டி அலங்கார உரை மேற்கோள்ல இருக்கு, சரியா? இதோட அந்த நூலோட ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், தண்டி அப்படின்றோம். இந்த தண்டி அலங்கார நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமொழியில காவிய தர்சம் அப்படின்ற மொழிபெயர்ப்பு நூல்ல வந்த நூல், சரியா? அதே போல இதோட ஆசிரியர் நம்ம பார்த்தோம், இதோட ஆசிரியர் வந்து தண்டி அப்படின்னு சொல்றாங்க. இவரோட காலம் பாத்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. இந்த தண்டி அலங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க, 3 பிரிவுகளை கொண்டது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது, பொதுவியல், பொருள் அணியல், சொல் அணியல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் அணியல் இருக்கிற பாடலை தான் நம்ம பார்க்க போறோம். அணி அப்படின்னாலே என்னது, அழகு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாடலுக்கு அழகு சேர்க்கறதுக்காக தான் இந்த அணி இலக்கணம் உருவாக்கப்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழி இலக்கணத்தையே கொண்டுள்ள நூற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன பார்க்கலாம்னா தண்டி அலங்காரம், அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், குவளை ஆனந்தம், மாரண்ட அலங்காரம், இவை எல்லாமே வந்து இந்த இலக்கண நூல்களை எடுத்து சொல்ற நூல். இலக்கணத்தையும் எடுத்து சொல்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பார்க்கறது, தொல்காப்பியம், முத்துவீரியம், தொல்காப்பியம், முத்துவீரியம், தொன்னூல் விளக்கம் அப்படி நூல்கள் வந்து இந்த அணி இலக்கணத்தையும் எடுத்து காட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பாடலுக்குள்ள போலாம். பாடல் என்னன்னு பாத்தீங்களா, ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழிநீர் ஞாழத்து இருள் அவற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெண்கதிரவன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். மறுபடியும் பார்ப்போம், ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழிநீர் ஞாழத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெண்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த பாடலோட பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்கல் அப்படின்றோம். ஓங்கல் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா மலை. ஓங்கல் அப்படின்னா மலை. ஓங்கலிடையே அப்படின்னு சொல்றாங்க. ஓங்கலிடையே அப்படின்னா மலைகளுக்கு இடையே. இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இரு ஒரு ரெண்டு பொருள்கள் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, வேறுபடுத்தி அப்புறம் ஒற்றுமைப்படுத்தி காமிக்கிறாங்க. இப்ப ஓங்கல் அப்படின்னா மலை. இப்ப மலைகளிடையே என்ன தோன்றுது, சூரியன் ஒண்ணு. இன்னொன்று நம்ம எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா மலைகள் இடையே அப்படின்னா பொதிகை மலை. இந்த பொதிகை மலை எங்கிறதுனா நம்ம குற்றாலம். அந்த இதுலதான் அந்த அகத்தியரால இந்த தமிழ் மொழி என்ன செய்யுது, உருவாக்கப்பட்டது. அதான் ஓங்கலிடை வந்து என்ன சொல்றாங்க, சூரியன் என்ன செய்யும், மலைகளுக்கு இடையே தோன்றும். அதே போல என்ன செய்யணும்னு நம்மளுடைய தமிழ் மொழி தோன்றியது அந்த பொதிகை மலைன்னு சொல்றாங்க. சான்றோர் தொழ விளங்கி, சான்றோர் அப்படின்னா என்ன செய்வோம், பெரியவர்கள். சான்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா சூரியனை என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. அதே போல என்ன செய்யறாங்க, தமிழாகையும் தமிழை என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. அதான் ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழிநீர் ஞாழத்து இருள் அகற்றும். ஏங்கல் ஏங்கல் அப்படின்னா ஓசை, ஏங்கொழிநீர் ஓசையுடைய கடல் நீர். அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த கடல்ல கடல்லதான் நம்மளுக்கு என்ன செய்யுது, சூரியன் என்ன செய்யுது, உருவாகுது. அந்த ஒளி வருது, அந்த ஒளி என்ன செய்யுது, அந்த வர சூரிய ஒளி நம்மளோட உலகத்தோட இருளை போக்கி கொடுக்குது. அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தமிழ் வந்து மக்களுடைய இருள் என்று அறியாமையை போக்கி என்ன செய்யுது, அகையுள்ள தருது. அதான் சொல்றாங்க.
எங்களின் நியாயத்தை இருள் அவற்றும் ஆகவற்றுள் அத்தகைய அவற்றுள் என்ன சொல்றாங்க மின்னே தனியாழி வெண்கதிர் ஒன்று அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா மின்னலை போடு அதாவது மின்னலை போல் தக தகன்ற சக்கரம் போல் இயங்குகின்ற வெண்கதிர்னா சூரியன் மற்றொன்று ஏனையது தன்னேர் இல்லாத